தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மற்றும் இந்த முடிவுகளின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் தற்போதைய நிலை உள்ளிட்ட பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எட்டு வருடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில நிறைய திருப்பங்களும் நடந்திருக்கு சோ இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு தான் தேர்தல் நடந்தது மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தேர்தல் நடக்கல காரணம் என்னன்னா புதிதாக நிறைய மாவட்டங்கள் பிரிச்சாங்க இல்லையா அதனால எந்த மாவட்டத்திலிருந்து புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது மற்றும் பிரிக்கப்பட்ட புதிய மாவட்டங்கள் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கல மொத்தம் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு தான் தேர்தல் நடந்துச்சு அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல பதவியிடங்கள் எத்தனை பதவியிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓர் தொள்ளாயிரத்து எழுவத்தி ஐந்து பதவி இடங்கள் இதுல வாக்குப்பதிவு நடந்த பதவிகள் எத்தனை பதவிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்து நானூத்தி ஐந்து பதவிகளுக்கு தான் வாக்குப்பதிவு நடந்தது அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு குடிமகனுக்கு எத்தனை ஓட்டு அப்படின்னா மொத்தம் நாலு ஓட்டு இருக்குங்க மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்று ஒன்றிய கவுன்சிலர் ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊராட்சி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா பஞ்சாயத்து பிரசிடென்ட் அது ஒன்று அடுத்ததாக ஊராட்சி அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் வார்டு மெம்பர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாலு பதவிகள் இருக்கு ஸோ ஒவ்வொரு குடிமகனும் பாத்தீங்கன்னா நாலு ஓட்டு போடணும் இதன்படி பார்த்தால் மாவட்ட அதாவது மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினைந்து இடங்கள் அடுத்து ஒன்றிய கவுன்சிலர் ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழு இடங்கள் ஊராட்சி தலைவர் அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு இடங்கள் வார்டு உறுப்பினர் அதாவது ஊராட்சி வார்டு உறுப்பினர் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா எழுபத்து ஆறாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இடங்கள் அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் எத்தனை போட்டியாளர்கள் அனைத்து பதவிகளுக்கும் சேர்த்து எத்தனை போட்டியாளர்கள் போட்டியிட்டாங்க என்று பார்த்தால் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓர் எண்ணூற்று தொண்ணூறு பேர் போட்டியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல போட்டியின்றி தேர்வானவர்கள் அதாவது அன்ன போஸ்ட்ல தேர்வானவங்க இல்லையா அவங்க பதினெட்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது பேர் தேர்வாயிருக்காங்க அடுத்ததாக வாக்கு எண்ணும் மையம் தமிழ்நாடு முழுக்க எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது என்றால் முன்னூற்று பதினைந்து வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இப்போ இதுவரைக்கும் நாம தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டத்தில் தேர்தல் நடந்துச்சு எத்தனை பதவிக்கு நடந்தது எத்தனை போட்டியாளர்கள் இது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் அடுத்ததாக எந்தெந்த கட்சி எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு எவ்வளோ இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க என்ற தகவலை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர் இந்த மாவட்ட கவுன்சிலரோட உறுப்பினர்கள் மொத்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்று பதினஞ்சு இந்த ஐநூற்று பதினஞ்சில் அதிமுக கூட்டணி அதிமுக பாமக பாஜக தேமுதிக இவங்க எல்லாரும் சேர்ந்து இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இவங்க எல்லோரும் சேர்ந்து இருநூற்று அறுபத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதர ரெண்டு அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இல்லாம இதர வந்து ரெண்டு பேர் ரெண்டு மாவட்ட கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்ல அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஆறு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க இதர ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு திமுக அதிமுக கூட்டணி இல்லாம சுயேச்சை மத்த கட்சி எல்லாம் சேர்த்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக மாவட்ட கவுன்சிலர் ஐநூத்தி பதினைந்து இடங்கள்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தகவலை பார்க்கலாம் அதாவது மாவட்ட கவுன்சிலர்ல அதிமுக மட்டும் அதிமுக தனியாக இருநூற்று பதிமூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க பாமக பதினாறு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க தேமுதிக நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க பாஜக ஆறு இடங்களை கைப்பற்றியுள்ளது இதர அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக பாமக பாஜக இல்லாம மற்ற கட்சி இவங்க வந்து ஒரு இடத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அடுத்ததாக மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்கள்ல கைப்பற்றியிருக்காங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா தனியாக இருநூற்று நாற்பத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் பதிமூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளது மதிமுக இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே ஒரு இடத்தை கைப்பற்றியுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் ஆறு இடங்களை கைப்பற்றியுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது அடுத்ததாக ஒன்றிய கவுன்சிலர்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்ற தகவலை பார்க்கலாம் அதிமுக மட்டும் தனியாக ஒன்றிய கவுன்சிலர் இடத்துல அதிமுக மட்டும் தனியாக ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஏழு இடங்களை கைப்பற்றிருக்காங்க பாமக நூற்று ஐம்பத்தி ஓரு ஒன்றிய கவுன்சிலரை கைப்பற்றியிருக்கிறாங்க தேமுதிக தொன்னூற்றி நான்கு இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க பாஜக எண்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க இதர கட்சிகள் ஏழு இடங்களை கைப்பற்றியிருக்காங்க அடுத்ததாக ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களை கைப்பற்றியிருக்காங்க என்ற தகவலை பார்க்கலாம் இதுல திமுக மட்டும் தனியாக இரண்டாயிரத்தி நூற்று பத்து இடங்களை கைப்பற்றியிருக்காங்க காங்கிரஸ் நூற்று இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றிருக்காங்க மதிமுக பதினாறு இடங்களை கைப்பற்றிருக்காங்க விசிகா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி ஆறு இடங்களை கைப்பற்றியிருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் எழுபத்தி ஒரு ஒன்றிய கவுன்சிலர்களை கைப்பற்றிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருபத்தி நான்கு இடங்களை இருக்காங்க இதர மூன்று அதாவது திமுக கூட்டணியில் இவங்க கட்சியெல்லாம் எல்லாம் இல்லாம பிற கட்சிகள் மூன்று ஒன்றிய கவுன்சிலர்களை கைப்பற்றிருக்காங்க இதுவரைக்கும் நாம அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றிகளை பார்த்தோம் அடுத்ததாக இந்த ரெண்டு கூட்டணியிலையும் சேராத பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளை பற்றி பார்க்கலாம் இதுல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட கவுன்சிலர் பூஜ்ஜியம் அவங்க எதுலையுமே ஜெயிக்கல ஒன்றிய கவுன்சிலர்ல ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இடத்துல மட்டும் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல அடுத்ததாக அமமுக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இவங்க பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர்ல பூஜ்ஜியம் மாவட்ட கவுன்சிலர்ல எதுவுமே ஜெயிக்கல ஒன்றிய கவுன்சிலர் தொண்ணூத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க அமமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் அதிகமா அவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஏன்னா டி தினகரன் அவர் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால அந்த பகுதியில அவருக்கு நிறைய வெற்றிகள் ஒன்றிய கவுன்சிலர்ல கிடைச்சிருக்குது அடுத்ததாக சுயேச்சை சுயேச்சை பாத்தீங்கன்னா மாவட்ட கவுன்சிலர் ஒரே ஒரு சுயேச்சை வெற்றி பெற்றிருக்கிறாரு ஒன்றிய கவுன்சிலர்ல மட்டும் நானூற்று எழுபத்தி ஒன்பது சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரை நடந்த தேர்தல் வரலாற்றுல சுயேச்சைகள் அதிகமாக இந்த தேர்தல்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுவரைக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல எந்தெந்த கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க என்ற தகவலை நாம பார்த்தோம் அடுத்ததாக இந்த உள்ளாட்சி தேர்தல்ல சில வித்தியாசமான சம்பவங்கள் அதாவது மக்கள் எதிர்பார்க்காத வகையில் சில திருப்பங்களும் நடந்தது சோ அதை பற்றி தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு மணப்பாறை என்ற ஊர்ல ஒரே ஒரு ஓட்டு தாங்க விழுந்திருக்கு மணப்பாறையில நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்க அந்த கட்சிக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் வேட்பாளர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் வேட்பாளரோட குடும்பத்துல இருக்கவங்க கூட ஓட்டு போடல இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது மாவட்ட கவுன்சிலர்கள் யாருமே இல்ல பூஜ்யம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர் ஒன்னே தான் ஜெயிச்சாங்க அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்போ நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அடி வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமா கத்திக்கிட்டே வராங்க சீமானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசிட்டு தான் இருக்கிறாரு யூடியூப் சேனல்லலாம் நாம் தமிழருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுறாங்க அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா யூடியூப்ல நிறைய வியூவர்ஸ் வருது நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நிறைய பார்வையாளர்கள் வராங்க அதனால நமக்கு அது எல்லாமே ஓட்டா மாறிடும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா தமிழக மக்களோட எண்ண ஓட்டத்தை அவங்க சரியா புரிஞ்சிக்கல பிரிவினைவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சுட்டாங்க அடுத்ததா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய கட்சிகளை மக்கள் வந்து புறந்தள்ளியிருக்காங்க அதாவது இந்த கட்சியெல்லாம் வேண்டாம் நாட்டுக்கே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அதுல நாம் தமிழுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சி விடுதலை சிறுத்தை அந்த கட்சியும் பாத்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ அப்படிதான் வந்து வெற்றியே பெற்றிருக்கிறாங்க சோ விடுதலை சிறுத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அந்த கட்சியும் சந்திச்சிருக்காங்க திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் விடுதலை சிறுத்தை அதிக இடங்கள்ல வெற்றி பெறல இதுல இன்னொரு விஷயம் இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும் நிறைய இடங்கள்ல வெற்றி இருக்கிறாங்க அதாவது நிறைய இடங்கள்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சதவீத இடங்கள் அதாவது இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதி மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா மிகப்பெரிய அளவுல வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்ததா இதுவரைக்கும் சொன்ன கட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கட்சி தமிழ்நாட்டில் பதிச்சிருக்காங்க அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக இடங்களை கைப்பற்றி தமிழ்நாட்டு மீடியாக்களோட வாயை அடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பழைய அரசியல்வாதிகள் இருந்து பெரிய பெரிய மீடியாக்கள் வரைக்கும் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குற ஒரு விஷயம் பாஜகவினுடைய வெற்றி ஏன்னா இதை யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பாஜக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட ஒன்றிய கவுன்சிலர்களை பாஜக ஜெயிச்சிருக்காங்க ஆறு மாவட்ட கவுன்சிலர்களை பாஜக ஜெயிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் முத முதல்ல பாத்தீங்கன்னா திமுக முதல் இடத்துல வந்திருக்கு இரண்டாவது இடத்துல அதிமுக மூணாவது இடத்துல பாமக வந்திருக்கு நான்காவது இடத்தில் பாஜக வந்திருக்கு ஐந்தாவது இடத்தில் தேமுதிக வந்திருக்கு இதுல பாஜக நாலாவது இடத்துக்கு வர்ற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க சோ இதை வந்து தமிழ்நாட்டுல யாருமே எதிர்பார்க்கல அதுதான் உண்மை பாஜகவினுடைய இந்த வளர்ச்சியை திராவிட கட்சிகள் சற்றும் எதிர்பார்க்கவே திமுக திமுகலாம் இத எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு திடீர்னு பாஜக மேல வருவாங்கன்னு கண்டிப்பா அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்க மீடியாக்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த தேர்தல்ல பாஜகவோட வெற்றியால திமுக ரொம்பவே கடுப்பாயிருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குங்க கருணாநிதி அவர்களுடைய சொந்த வார்டுல அதாவது சொந்த ஊர்ல சொந்த வார்டுல அவர் வீடு இருக்கிற வார்டுல பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க அந்த தகவலை நாம இப்ப பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுகவின் மூத்த தலைவருமான கருணாநிதியின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் போட்டூர் ஒன்றியத்தில் இருக்கிறது அவர் பிறந்து வளர்ந்த ஊரில் ஐந்தாவது வார்டில் அமைந்துள்ளது அவருடைய வீடு அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அங்கு தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அங்கு பாஜக வேட்பாளர் அரவிந்தன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் அதாவது கருணாநிதி அவர்களுடைய வீடு இருக்கு அந்த வீடு இருக்கக்கூடிய ஐந்தாவது வார்டில் பாஜக வேட்பாளர் அரவிந்தன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து நின்ற திமுக வேட்பாளர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் இது திமுக அடி தமிழக அரசியல்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு கருணாநிதி அவர்களுடைய சொந்த வார்டிலேயே பாஜக வெற்றி பெற்றிருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக தலைமையும் இதனால ரொம்பவே சோகத்துல இருக்காங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையுமே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லையா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இப்படி ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு திமுகவில் யாருமே எதிர்பார்க்கல தமிழக மீடியாக்களும் எதிர்பார்க்கல ஆனா தமிழக மீடியாக்கள் வழக்கம் போல இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம அப்படியே மறைச்சிட்டாங்க இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து விட்டது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை தமிழகத்தில் பாஜகவின் வெற்றியானது இந்து மத விரோதிகளுக்கு மிகப்பெரிய அடியாகவே இருந்துள்ளது உள்ளது ஏன்னா இந்து மதத்தை ரொம்ப நாளாவே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க எல்லோருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் எதிர்காலத்தில் இந்துக்களின் ஒற்றுமை அதிகமாகி பாஜக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க சரி இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வருவோம் உண்மையிலேயே உள்ளாட்சி தேர்தலில் யார் தாங்க ஜெயிச்சது நிறைய மீடியாக்கள் திமுக ஜெயிச்சதா சொல்றாங்க அதிக இடங்களை கைப்பற்றியது மாவட்ட கவுன்சிலர் ஆகட்டும் ஒன்றிய கவுன்சிலர் ஆகட்டும் இது அதிக இடங்களை திமுக தான் கைப்பற்றியது அதனால திமுக தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்னா அதிக தொகுதி யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் ஆள போறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் எம்பி எலெக்ஷன்லயும் அதிக தொகுதி கூட்டணி ஜெயிக்குதோ அவங்க தான் ஆள போறாங்க உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதனால இதுல யாரு வெற்றி அப்படிங்கறத எப்படி தீர்மானிக்கிறது முதல்ல திமுக தான் ஜெயிச்சாங்க சொல்றாங்க இல்லையா அது வந்து சுத்த பொய் உண்மையிலே திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை நீங்க கேட்கலாம் எல்லா மீடியாவும் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க திமுக தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே திமுக தான் அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திமுக தோத்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் ஆனா இந்த தேர்தலோட முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி நடந்த தேர்தலையும் இப்ப நடந்த தேர்தலையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருந்துச்சு அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சாங்க இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தான் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியானது திமுகவுக்கு ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஜெயிச்சது யாரு அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அப்படி இருக்கும்போது திமுக உண்மையிலேயே பலத்தோட இருந்துச்சுன்னா திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது என்றால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவே அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனா அதற்கு மாறாக அதிமுக நல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதிமுக திமுகக்கு ஈக்குவலா ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது யார் வெற்றி அடைஞ்சாங்க அதிமுக கூட்டணி தான் உண்மையிலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க திமுக தன்னுடைய பலத்தை பாதிக்கு பாதி இழந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இதனால் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் என்னவென்றால் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என இரண்டு கூட்டணி கட்சிகளுக்குமே சமமான பலம் தற்பொழுது நிலவி வருகிறது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பலத்தை இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிரூபித்திருக்கிறார் எனவே திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என இரண்டுமே சமம் இதுவே தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி விட்ட இடத்தை தற்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலில் பிடிச்சிருக்காங்க திமுகவுக்கு நிகரா வந்திருக்காங்க இதனால திமுக என்ற கட்சியானது பாதிக்கு பாதி தன்னுடைய பலத்தை இழந்துவிட்டது உண்மையில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெற்றது என்று இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால் தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி எதிர்கால தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது நூறு சதவீதம் உண்மை இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்